ஒரு தாயும் ஒரு குழந்தை ஒட்டகமும் ஒரு மரத்தடியில இருந்தது. அந்த குட்டி ஒட்டகத்துக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சு. அதனால அது தன்னோட அம்மாவை பார்த்து சில கேள்விகளை கேட்க தொடங்கிச்சு. அம்மா, நமக்கு ஏன் திமில்கள் இருக்குன்னு கேட்டது. அதை கேட்டதும் தாய் ஒட்டகம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, மகனே, நாம பாலைவன விலங்குகள், அதனால நீண்ட கால உணவு பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு நிறைய கொழுப்ப சேமிச்சு வைக்க நமக்கு திமில்கள் உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்பு சூட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்ப சரி செஞ்சுக்க மற்றும் பாலைவன தட்ப வெட்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்ப மாற்றுறதுக்கு அந்த திமில்கள் நமக்கு உதவியா இருக்கு. அந்த குழந்தை ஒட்டகம் யோசிச்சுக்கிட்டே இன்னொரு கேள்விய கேக்குது. அம்மா, அது சரி, ஆனா நம்ம கால்கள் நீளமாகவும் வட்டமாகவும் இருக்கு, அது ஏன் அப்படி இருக்குன்னு. அதுக்கு அந்த குட்டியோட அம்மா சொல்லுச்சு, நம்ம பாலைவனத்துல வசிக்கிறவங்க நம்ம மண்ல நடக்கிறதுக்கு கடவுள் நம்மோட கால்களை நீளமாகவும் வட்டமாகவும் படைச்சாரு, அதனால நம்ம கால்கள் மண்ணுக்குள்ளேயே புதையாதுன்னு. அதுவும் சரின்னு சொல்லுச்சு குட்டி ஒட்டகம். மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே குட்டி ஒட்டகம் கேக்குது, எதுக்கு நம்மோட கண்ணிமைகள் நீளமா இருக்கு? அப்போ அந்த அம்மா ஒட்டகம் சொல்லுச்சு, உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கேன், நம்ம பாலைவனத்துல இருக்கிறவங்க. அப்போ என்ன ஆகும்? மணல் பறக்கும், அப்போ நம்ம கண்கள் துடிக்கும், அதனால கடவுள் என்ன பண்ணாரு, நம்ம இமைகளை நீளமா படைச்சாரு. இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கான்னு அந்த அம்மா ஒட்டகம் கேட்டுச்சு. அதுக்கு அந்த குட்டி ஒட்டகம் சொல்லுச்சு, முக்கியமா ஒரு கேள்வி இருக்குன்னு. அந்த குட்டி ஒட்டகம் சிரிச்சுக்கிட்டே கேள்விய கேட்டுச்சு. திமில்கள் நீளமா இருந்தா நம்ம உடம்பு தண்ணிய சேமிச்சு வைக்க உதவுது, அதே மாதிரி ரவுண்டா இருக்கிற கால்கள் பாலைவனத்துல நடக்கிறதுக்கு உதவியா இருக்குது, அது மட்டும் இல்லாம நீளமான கண்ணிமைகளும் நம்ம பாலைவனத்துல வீசுற காத்துல மண்ணு கண்ணுல படாம இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இப்படி நம்ம இருக்கும் போது ஏன் நம்மள மிருகக்காட்சி சாலையில வச்சிருக்காங்க? அதை கேட்டு அம்மா ஒட்டகம் கண்ணீர் வடிச்சது. நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்தாதான் உங்க திறன் மற்றும் திறமை வெளிப்படும், அப்படி இல்லைன்னா உங்க திறனும் திறமையும் வீணா போயிடும். உங்களுக்கான தகுந்த இடத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க. மகிமா.